கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் பாபா எப்படி சொல்கிறாரோ, முரளியில் என்ன சொல்கிறாரோ, ஞானத்தின் மூலம் என்ன புரிய வைக்கிறாரோ, குழந்தைகளே பாபாவின் கட்டளை இது, உடனே ஏற்றுக்கொள்வார்கள். பக்தியில் கூட சொல்வார்கள், குருவின் கட்டளையை தலைமீது ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தலைமீது வைத்து கொள்ள வேண்டும், நெற்றி தலைமீது இருக்கிறதல்லவா அதில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்களுடைய தலை ஒருபோதும் வெப்பமாகாது, வேதனையால் நிறையாது, சதா குஷியாக இருப்பார்கள். அந்த குழந்தைதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர். ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. அவ்வளவு கீழ்ப்படிந்தவராக இருப்பார்கள். பாபாவின் பெயரை அவர்கள் பிரசித்தப்படுத்துவார்கள்.